அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. வணக்கம். நிகழ்ச்சியில் அல்மா சித்த மருத்துவமனையின் நிறுவனர் சிந்தனை சித்தர் அல்மா வேலாயுதம் ஐயா அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம் ஐயா. இதய நோய் ஏன் வருகிறது? இதய நோய் வராமல் இருக்க வேண்டும். இதய நோய் வந்து வருவதற்கான காரணம் என்ன? பரோட்டா சாப்பிடுகிறோம், தினந்தோறும் பிரியாணி சாப்பிடுகிறோம், தினந்தோறும் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுகிறோம், தினந்தோறும் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுகிறோம். பிரியாணி சாப்பிட வேண்டாம் என்று சொல்லவில்லை. இதோ மாதத்திற்கு ஒரு முறை அல்லது 6 மாதத்துக்கு ஒரு முறை இதுதான் முறை. பரோட்டா எப்பொழுதுமே கூடாது. பரோட்டா எப்பொழுதுமே கூடாது. ஏதோ ஆண்டுக்கு ஒரு முறை ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிடலாம், துரித உணவை. தினந்தோறும் சாப்பிடுவது என்பதுதான் தவறு. அப்படி தினந்தோறும் சாப்பிடக்கூடிய அது சரியான உணவா என்று சொன்னால் அதுவும் சரியான உணவில்லை. கலப்பட உணவுகள், கலப்பட எண்ணெய்கள், கலப்பட கறிகள், கலப்பட மசாலாக்கள், அஜினமோட்டோக்கள், வினிகர்கள், இதையெல்லாம் போட்டு தயாரிக்கிறார்கள். வயிறை புண்ணாக்கி விடுகிறது. 30 வயதிலேயே இப்போதெல்லாம் இதய நோய் வந்து விடுகிறது. 30 வயதிலேயே 30-40 வயதுக்காரர்களாம் இதய அடைப்பால் இறந்து போய் விடுகிறார்கள். இதெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால், தரமற்ற எண்ணெய்கள், தரமற்ற உணவுகள், தேவையில்லாத உணவுகளை சாப்பிடுவது. சிறிய வெங்காயம் இருக்கிறது, அதை தினந்தோறும் 5 சாப்பிடுங்கள். பகல் உணவில் சிறிய வெங்காயத்தை 5 வெங்காயம் சாப்பிடுங்கள், மிக நல்லது இதய நோய்க்கு. பழைய சோறு சாப்பிடுங்கள், இதய நோய் வராது. பழைய சோறு சாப்பிட்டால் இதய நோய் வராது. நல்ல பாக்டீரியாக்கள் இருக்கிறது, நல்ல நுண்ணுயிர்கள் இருக்கிறது. அதிலே வயிற்றில் இருக்கக்கூடிய கெட்ட நுண்ணுயிர்களை அழிக்கக்கூடிய நல்ல நுண்ணுயிர்கள் வந்து அந்த பழைய சோறில் இருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதய நோய் உள்ளவர்கள் கருவேப்பிலை துவையலை சாப்பிடுங்கள். வாரத்திற்கு 2 முறை சாப்பிடுங்கள் கருவேப்பிலை துவையலை. மாதுளம் பழம் சாப்பிடுங்கள். பூண்டு உணவில் சேர்த்து கொள்ளுங்கள். சீரகத்தை உணவில் சேர்த்து கொள்ளுங்கள். இஞ்சி உணவில் சேர்த்து கொள்ளுங்கள். இதெல்லாம் அளவோடு. எந்தெந்த பொருள்களில் பூண்டை சேர்க்க வேண்டும் என்று சொன்னால், இஞ்சியை சேர்க்க, வாயு தன்மை அதிகமாக உள்ள பொருள்களை. அசைவம் சமைக்கும் பொழுது கண்டிப்பாக பூண்டு, இஞ்சி போன்ற பொருள்களை சேர்த்து கொள்ளுங்கள். இப்படியெல்லாம் செய்தீர்கள் என்று சொன்னால், கிழங்கு வகைகளை சமைக்கும் பொழுது பூண்டு, இஞ்சி போன்றவற்றை சேர்த்து கொள்ளுங்கள். இப்படிலாம் செய்தீர்கள் என்று சொன்னால் இதய நோய் வராமல் தடுக்கலாம். மன அழுத்தத்தாலும் இதய நோய் வரும். மன அழுத்தத்தாலும் இதய நோய் வரும். ஆயில் பிளஸ் என்கின்ற மாத்திரை சாப்பிடுங்கள். நன்றாக இதயத்தை பாதுகாக்கும். இந்த பல்ஸ் ரேட் எனப்படுகின்ற அந்த இதயம் சுருங்கி விரியும் தன்மையை ஒழுங்காக வைத்திருக்கக்கூடிய ஆற்றல் அந்த ஆயில் பிளஸ் கொண்டு படியேற முடியும். மூச்சு வாங்காது. இதயத்தில் அடைப்பு இருந்தால் கூட அதை போக்கக்கூடிய ஆற்றல் அதற்கு இருக்கிறது. ஆயில் பிளஸ் எல்லா அப்போலோ ஃபார்மசியிலும் கிடைக்கும், அல்மா சித்த மருத்துவம் கிடைக்கும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.